ஹாய் நண்பா, ஆக்சுவலாக இது ஒரு காமனான ஒரு மெசேஜ் தான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு அண்ணா சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் ரீசன்ட்லி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே நம்ம ஒரு வெளியே போகும்போதோ அல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ சம்திங் எங்கேயோ நிற்கும்போது நம்மகிட்ட வந்து பிச்சைக்காரங்க வந்து பிச்சை கேட்பாங்க. நம்மளும் எதை பற்றி யோசிக்க மாட்டோம். நம்ம கையில் இருக்கிற சில்லற ரூபாய் எடுத்து ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அல்ல ஒரு அஞ்சு ரூபாயோ எடுத்து கொடுத்துருவோம். நம்ம அதை பெருசாக யோசிக்க மாட்டோம். பட் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, அந்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ வச்சு இந்த காலத்தில் நம்மளால் ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமா, இல்லை ஒரு நேரத்தை சாப்பாடு சாப்பிட முடியுமான்னு நம்ம யோசிச்சதே கிடையாது. பட் அதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இதுவே நம்ம ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு நேரத்து நம்மளால் ஒரு நேரத்து சாப்பாடு அன்னைக்கு அவங்களால சாப்பிட முடியும். ஒரு இட்லியோ தோசையோ பூரியோ சம்திங் ஏதோ ஒன்று அவங்களால சாப்பிட முடியும். இது நம்ம வந்து கொடுக்கக்கூடாது இல்லை, நம்ம பெருசாக நம்ம அதை திங்க் பண்ணுறதில்ல. பட் இனி நானுமே இந்த மாதிரி தான் 1 ரூபா 2 ரூபா தான் நானும் கொடுத்துருக்கேன். பட் ரீசெண்டாக தான் ஒரு அண்ணா எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் மூலமாக தான் நான் அதுலேருந்து சேஞ்ச் ஆனேன். பட் இது எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி, ஒரு 10 ரூபா 20 ரூபாங்கிறது நமக்கு இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமே இருக்காது. நீங்கள் இதை வந்து ஒரு விஷயமா எடுக்காமல் ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நேரத்து சாப்பாடு நம்மளால் சாப்பிடும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜாக அவங்கள கன்வே பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணுங்கள் பிரதர். தேங்க்யூ ஃபார் சுபின் ஷிஃபான் லவ்.